வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது சாணக்கியரை பற்றிய ஒரு அருமையான தகவல். ஒரு முறை சீன யாத்திரிகர் ஒருவர் சாணக்கியரை சந்திக்க வந்தார். அந்தி இருள் சூழ்ந்திருந்தது. அவர் சாணக்கியரின் அறைக்குள் நுழைந்தபோது எண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் சில முக்கிய ஆவணங்களை எழுதுவதில் சாணக்கியர் மும்மரமாக இருப்பதை கண்டார் யாத்திரிகர். யாத்திரிகரை கண்ட சாணக்கியர் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்று அமரச் செய்தார். பிறகு விரைவாக தனது பணியை முடித்தார் சாணக்கியர். அதன் பிறகு தாம் எழுதுவதற்கு பயன்படுத்திய எண்ணெய் விளக்கை அணைத்துவிட்டு மற்றொரு விளக்கை ஏற்றினார். இதை கண்டு சீன யாத்திரிகர் ஆச்சரியப்பட்டார். ஒருவேளை இது இந்துக்களின் வழக்கமோ என்று கூட நினைத்தார். இது பற்றி அவர் சாணக்கியரிடம் கேட்டபோது, அன்பு நண்பரே, அப்படியெல்லாம் ஒரு வழக்கம் எங்களிடம் இல்லை. நீங்கள் உள்ளே வந்தபோது எனது தேசம் தொடர்பான அதிகாரப்பூர்வ வேலையை செய்து கொண்டிருந்தேன். அந்த விளக்கு பயன்படுத்துவதற்கான செலவு தேசிய கருவூலத்திலிருந்து பெறப்பட்டது. இப்போது உங்களுடன் பேசுவதற்காக ஏற்றப்பட்ட விளக்கின் எண்ணெய் எனது பணத்திலிருந்து வாங்கப்பட்டது என்றார். இதை கேட்ட சீன யாத்திரிகர் வாயடைத்து நின்றார். என்ன மக்களே, ஒரு எண்ணெயை கூட அரசாங்கத்தின் கருவூலத்திலிருந்து எடுத்துவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக இருந்த சாணக்கியரை பற்றி தெரிந்து கொண்டோமா? அவரை நினைத்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.